பொருத்தமான ஒரு எதிர்க்கட்சி அவ்வளோ தூரம் பெரும்பான்மை பெற்று வருமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம யோசிக்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறதுல நம்ம வந்து ஒத்த கருத்தோட இருக்கணும். ஸ்டில் மோடி வர்சஸ் அதர்ஸ் தான் இருக்குது, அந்த ஒரு இதை வந்து இன்னமும் அவங்க கடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கேரளாவில் பிஜேபி இப்படி உதார விட முடியாது, அதே போல் மேற்கு வங்கத்தில் கூட அவங்க கஷ்டம், அதே மாதிரி பல்வேறு மாநிலங்களில் தெலுங்கானாவில் ரொம்ப அவங்களுக்கு அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வெஸ்ட் பெங்காலில் இல்லை அப்படின்னு சொல்லி இல்லை. இப்போ சிபிஎம் வந்து ஒரு தேசிய அளவில் அடுத்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய இடத்துல இல்லைங்கிறது நாங்களே ஒத்துக்குவோம். எப்படி வந்து மம்தா பானர்ஜி கூட கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒன்றா உட்கார முடியும்னு நினைக்கிறீங்க? இது வந்து இப்போ நாங்கள் ஏதாவது ஒருங்கிணைச்சா நிச்சயமாக திரிணாமுல் காங்கிரஸை அழைக்க மாட்டோம், அதே மாதிரி அவங்க ஒருங்கிணைச்சா எங்களை கூப்பிட மாட்டாங்க. தோழமை கட்சிகளோட சென்டிமெண்ட்ஸ்க்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செவி சாய்க்கிறது இல்லை, மதிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அதாவது நிரந்தரமான தோழமைங்கிறதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ பிரிஜ் பூஷன் சிங் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளர் வந்து போய் பேட்டி கேட்டிருக்காங்க, அப்போ வந்து நீங்கள் ரிசைன் பண்ணணும்னு சொல்லும்போது மைக்கை கதவை மூடும்போது தெரியாமல் உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கதவை மூடியிருக்காரு. நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியா பாலியல் ஜனதா கட்சியான்னு ஜனங்க கேள்வி கேட்குற அளவுக்கு அவ்வளவு பாலியல் குற்றவாளிகளை வந்து உள்ள வச்சிருக்காங்க, ஊழல் பேர் வழிகளை உள்ள வச்சிருக்காங்க, குட்கா கடத்தினவரை உள்ள வச்சிருக்காங்க, உளவு சொன்னவரை வந்து உள்ள வச்சிருக்காங்க, உத்தரப்பிரதேசம் வந்து அவங்க கோட்டையாக வச்சிருக்காங்க. இவர் இருக்கக்கூடிய தொகுதி மற்றும் அவருடைய சுற்றுப்புற பிரதேசத்தில் இவருடைய காஸ்ட், இவருடைய கம்யூனிட்டி, இவருடைய செல்வாக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள செந்தில் பாலாஜி மாதிரி சொல்றீங்களா? வணக்கம் மாலை மலர் வியூவர்ஸ். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் தோழர் வாசுகி அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு சரியான எதிர்க்கட்சி இல்லை அப்படின்ற மாதிரி வலதுசாரி தரப்புலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா குறிப்பாக எதிர்கட்சிகள் கூடும் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மீட்டிங் வந்து நம்ம சிம்லாவில் நடந்தது பார்த்தோம். இப்போ செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மீட்டிங் வந்து பெங்களூரில் 16-17 நடக்கவிருக்கிறதா வந்து அறிவிச்சிருந்தீங்க. நீங்களும் உங்கள் கூட்டணி கட்சி உட்பட திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லாருமே உங்களோட விரோதிகள்னு சொல்லப்பட்ட மற்ற ஸ்டேட்டில் சொல்லப்பட்டவர்களும் ஒன்றா உட்காந்து நீங்கள் வந்து கலந்துக்க போகிறீங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு வலுவான ஒரு அப்போசிஷன் லீடர் கிடைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மிகப்பெரிய பேரபாயமாக இருப்பது வந்து பாரதிய ஜனதா கட்சி. ஏன்னா அது வந்து ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதலில் இயங்குகிறது, அதனுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் என்னங்கிறது தெரியும். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கார்ப்பரேட் ஆதரவு அரசாகவும் இன்னொரு பக்கம் வந்து மதவெறி அரசாகவும் இருக்குது. அதனால் எந்த விதத்தில் பார்த்தாலும் இது வந்து ஒரு நொடி கூட பதவியில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் நிலைமை. அதனால் வந்து மற்ற விஷயங்களில் எதிரிகள் நண்பர்கள் இதையெல்லாம் கடந்து நாட்டினுடைய நலனுக்காக வரக்கூடிய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் பதவி இறக்கப்பட வேண்டும்ங்கிறது ஒரு முக்கியமான அரசியல் விஷயமாக பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு பொருத்தமான ஒரு எதிர்க்கட்சி அவ்வளோ தூரம் பெரும்பான்மை பெற்று வருமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம யோசிக்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறதுல நம்ம வந்து ஒத்த கருத்தோடு இருக்கணும். யார் வரணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம விரும்பியபடியெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் யார் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் குறிப்பாக சொல்லும்போது அவங்களும் அதை தான் மேம் சொல்கிறாங்க. என்னென்னா இட்ஸ் ஸ்டில் மோடி வர்சஸ் அதர்ஸ் தான் இருக்குது, அந்த ஒரு இதை வந்து இன்னமும் அவங்க கடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது மாநில வாரியாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வெவ்வேறு விதங்களில் தான் இருக்குது. இப்போ கேரளாவில் பிஜேபி இப்படி உதார விட முடியாது, அதே போல் மேற்கு வங்கத்தில் கூட அவங்க கஷ்டம், அதே மாதிரி பல்வேறு மாநிலங்களில் தெலுங்கானாவில் ரொம்ப அவங்களுக்கு அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வெஸ்ட் பெங்காலில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, இப்போ சிபிஎம் வந்து ஒரு தேசிய அளவில் அடுத்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய இடத்துல இல்லைங்கிறது நாங்களே ஒத்துக்குவோம். அதனால தான் வந்து யார் வரக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டு அவங்கள வந்து வரவிடாமல் தடுப்பதற்கு எல்லா கட்சிகளையும் இணைப்பது அப்படிங்கிறது தான் சரியான உத்தியாக இருக்க முடியும். அது கூட தேசிய அளவில் ஒரே அடியாக அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைப்பதில் சிக்கல் இருக்குது. இப்போ நீங்களே கூட சொன்னீங்க, மேற்கு வங்கத்தில் எங்களுக்கும் திரிணாமுலுக்கும் பிரச்சனை, கேரளாவில் எங்களுக்கும் யூடிஎஃப்க்கும் பிரச்சனை, இப்படி மற்ற பல மாநிலங்களில் காங்கிரஸுக்கும் வேறு சில கட்சிகளுக்கும் பிரச்சனை, அப்படியெல்லாம் இருக்குது. அதனால தான் இந்த ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து அந்தந்த மாநிலத்தில் மதச்சார்பற்ற அரசியல் கட்சிகளை எந்த அளவுக்கு மேக்சிமம் ஒருங்கிணைக்க முடியுமோ அந்த ஒருங்கிணைப்பு தான் இப்போ தேவைன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் வந்து இன்னொரு ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லியிருந்தீங்க,
ஏற்கனவே ஒரு காலத்தில் வந்து ஒரு பவர்ஃபுல் கட்சியாக வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து தொடர்ந்து ஒரு சில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்கள் படுகொலைக்கும் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் காரணம் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு எப்படி வந்து மம்தா பானர்ஜி கூட கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒன்றா உட்கார முடியும்னு நினைக்கிறீங்க இந்த மீட்டிங்? இது வந்து இப்போ நாங்கள் ஏதாவது ஒருங்கிணைச்சா நிச்சயமாக திரிணாமுல் காங்கிரஸை அழைக்க மாட்டோம், அதே மாதிரி அவங்க ஒருங்கிணைச்சா எங்களை கூப்பிட மாட்டாங்க. அதனால தான் நிதிஷ்குமார் மாதிரியானவர்கள் ஒருங்கிணைக்கும் போது அனைவரும் ஒரு மேடைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் நிதிஷ்குமார் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறத நல்ல விஷயமாக பார்க்குறோம். ஏற்கனவே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தன்னோட தேசிய கட்சின்ற அங்கீகாரத்தை வந்து இழந்திருக்கு, தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஒரு 4 ஸ்டேட்லேயாச்சும் ஒரு 6% ஷேராச்சும் ஓட் ஷேராச்சு வாக்கு வங்கியாச்சும் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எம்எல்ஏவாச்சும் இருக்கணும், அது வந்து இழந்துருச்சு அந்த கட்சி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதே சமயத்தில் உங்களோட கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அதே விளிம்பு நிலையில் தான் இருக்குது. இந்த ஒரு நிலையில் வந்து இந்த ஒரு தேர்தலை நீங்கள் எதிர்கொள்ளும் போது இது உங்களுக்கு வந்து பலவீனமாக தெரியுதா? இல்லை, அந்த நிலைமையில் சிபிஎம் இருக்குங்கிறது உண்மை. இப்போ இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் சொன்ன அந்த அளவுகோலில் எங்களுக்கு வாக்கு சதவீதம் வந்தால் தான் ஒரு தேசிய கட்சியாக அங்கீகாரம்ங்கிறது கிடைக்கும். அது இல்லைன்னா கொஞ்சம் சிரமம், அதில் நாங்கள் இழப்பை சந்திக்க நேரிடும். பட் பிரச்சனை என்னன்னா இப்போ வந்து நாங்கள் அழைத்து மற்றவர்கள் வருகிற நிலைமைங்கிறது இல்லை, அதை நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் களப்போராட்டம்னு சொன்னால் நாங்கள் முதன்மையாக இருக்கோம். பட் தேர்தல்னு வரும்போது எங்களுக்கு போதுமான வாக்குகள் வருவதில்லைங்கிறது தான் யதார்த்தம். அதனால் வந்து தேர்தலை வந்து நாங்கள் மட்டும் சந்திக்க போவது கிடையாது, அல்லது இந்த கூட்டணியெல்லாம் நாங்கள் வந்து ஒருங்கிணைக்க போவது கிடையாது. மற்றவர்கள் ஒருங்கிணைக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். அப்படி ஒருங்கிணைப்புக்கான முயற்சி எடுக்கும்போது அதில் நாங்கள் வந்து முழுமனதாக அதில் போய் இணைகிறோம். அதனால் எங்களுக்கு இந்த அங்கீகாரம் பாதிக்கப்படும் என்பதற்கும் இப்போ இந்த தேர்தலில் வரக்கூடிய தேர்தலில் மோடி அரசாங்கம் வீழ்த்தப்பட வேண்டும், அதற்காக ஒரு வியூகம் வகுக்கப்பட வேண்டும்ங்கிறதும் ரெண்டும் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்ட விஷயமாக எனக்கு தெரியல. ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு கூட்டணியில் இருக்கீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது, அதில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு கூட்டணியில் வந்து தொடர்ந்து வந்து கூட்டணி தோழமை கட்சிகளை வந்து தோழமை கட்சிகளோட சென்டிமெண்ட்ஸ்க்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செவி சாய்க்கிறதில்ல, மதிக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க, நீங்கள் இதை ஏற்றுக்கிறீங்களா? அதாவது நிரந்தரமான தோழமைங்கிறதெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை. இப்போ ஏற்கனவே வந்து நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல், இதில் வந்து இந்த கட்சிகள் ஒன்றாக களத்தில் நின்றார்கள். அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் இந்த மதச்சார்பற்ற கட்சிகளுடைய கூட்டணிங்கிறது தொடரும். அது வந்து தேர்தல் சம்பந்தமான விஷயம். வந்து இந்த ஒரு விஷயம் இல்லாமே இப்போது சமீபத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் ஆட்சியில் தான் வந்து அவங்களோட காவல்துறை தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டமளிப்பு விழாவில் உங்களோட கட்சியோட மாணவர் அமைப்பை சேர்ந்த எஸ்எஃப்ஐயோட மாநில தலைவர் அரவிந்த் சுவாமி அப்படின்ற ஒரு மாணவரை வந்து ரொம்ப மோசமான வகையில் இந்த காவல்துறை தான் ட்ரீட் பண்ணுச்சு. ஆளுநர் வராருன்ற ஒரே காரணத்துக்காக அவரோட ஆடையெல்லாம் வந்து அகற்றி ரொம்ப ஒரு அநாகரிகமாக வந்து காவல்துறை நடந்துக்கிட்டாங்க. எங்கே கருப்பு கலர் சட்டை தான் போட்டிருக்கீங்களா, கருப்பு கலர் பனியன் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப அவரை மன லெவலில் பாதிக்கப்பட வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து விமர்சிக்கணுமா, உங்களோட கூட்டணி கட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து விமர்சிக்கணுமே, அந்த இடத்துல விட்டுட்டீங்களே நீங்கள்? இல்லை, இது எல்லாத்தையும் நாங்கள் விமர்சிக்கிறோம். இப்போ கூட நம்ம மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் கொடுத்துருக்கிற ஊடக பெட்டியில் ஒரு வரி என்ன சொல்கிறாருன்னா, இந்த டாஸ்மாக் துறையை வந்து வருமானம் ஈட்டுகிற ஆதாரமாக நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. மற்றபடி அவர் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிற எல்லா விஷயங்களுமே வந்து மது விற்பனையை அதிகரிப்பது, காலையிலேயே திறப்பது, ஏதோ குவாட்டரை வச்சுக்கிட்டு இன்னொரு ஆள் வர்றதுக்காக காத்திருக்காங்க, ஆகவே இவர் தன்னந்தனியாக குடிப்பதற்கு ஏதுவாக டெட்ராபேக்கு விலை குறைப்பு, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. இதெல்லாம் உடனடியாக எங்களுடைய சமூக வலைத்தளங்களில் நாங்கள் வந்து அப்போஸ் பண்ணியிருக்கோம். ஜனநாயக மாதர் சங்கம் அதை வந்து அப்போஸ் பண்ணியிருக்கு. இப்படி எங்களுடைய அமைப்புகள் பல இதையும் அப்போஸ் பண்ணுறாங்க. போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் வந்தபோது அது வந்து தொழிலாளிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துங்கிற முறையில் கடுமையான எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணோம். அந்த ஒரு விஷயத்தில் உங்களோட வார்த்தைக்கு செவிசாய்த்து அதை ரத்து பண்ணிட்டாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அதனால ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றோம். அது ஒன்றும் நடக்கலைன்னா அதற்கான போராட்டங்கள் இயக்கங்களை நிச்சயமாக நாங்கள் வந்து நடத்துகிறோம். பல இடங்களில் லாக்அப் டெத்து, இப்போ கூட தென்காசியில் ஒரு தலித் இளைஞன் லாக்அப்பில் இறந்திருக்காரு, அது சம்மந்தமான விஷயம். இப்போ செங்கல்பட்டில் இருளர் குடும்பங்கள் ஒரு கொத்தடிமையாக வைக்கப்பட்டு அவங்க வந்து பாலியல் வல்லுறவும் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் உள்ளூர் போலீஸ் வந்து குற்றம் சாட்டப்பட்டவரோட ஹேண்ட் அண்ட் க்ளவ்வாக இருந்து அவரை வந்து அரெஸ்டே பண்ணலை.
இப்போ அது சம்மந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும், அடுத்து வந்து உள்துறை செயலாளரை பார்த்து மனு கொடுக்கலான் இருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து தமிழக அரசுக்கு கெட்ட பெயர் விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத அடிக்கடி நாங்கள் சுட்டிக்காட்டோம். ஆனால் வந்து இது ஒரு டைம் நடந்தால் பரவாயில்ல மேம். ஏன்னா வந்து இப்போ சமீபத்தில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாலையும் எல்லா இடத்துலையும் எஸ்எஃப்ஐ நீங்கள் எழுதிக்கிறீங்க, ஆனால் வந்து ஒரு இடத்துலையும் வந்து உங்களை வந்து கொண்டு போக விட மாட்டாங்களே. கருப்பு கலர் ட்ரெஸ்ஸும் போடக்கூடாதுன்றாங்க, கர்ச்சீஃப் வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆளுநருக்கு இவ்வளோ விசுவாசமாக இருக்கா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற மாதிரி தெரியுது. இல்லை, இது வந்து ஆளுநருடைய பல்வேறு அநீதிகளை எதிர்த்து திமுகவோ அல்லது அந்த அரசாங்கமோ அல்லது முதலமைச்சர் அடிப்படையில் ஸ்டாலின் அவர்களோ அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ கூட ஒரு 19 பக்க கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் அனுப்பிச்சிருக்காரு. அதனால் ஆளுநரை ஆதரிப்பதுன்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆளுநருடைய பாதுகாப்பில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் லோக்கல் போலீஸை தான் கேள்வி கேட்பாங்கங்கிற முறையில் ஒரு வேளை அவங்க நடக்கலாம். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து உள்ளூர் போலீஸ் எங்கே இந்த மாதிரி அநீதியாக நடந்தாலும், அது வந்து அரவிந்த் சுவாமியாக இருந்தாலும் அல்லது பெரியார் பல்கலைக்கழகமாக இருந்தாலும், கடுமையாக எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க நாங்கள் தயங்கினதே கிடையாது. நீங்கள் இப்போ கூட இந்த கூட்டணி எதுக்கு, பிஜேபி மாதிரி ஒரு பெரிய அபாயம் வந்துடக்கூடாதுன்னு. பிஜேபி வந்தால் அந்த பெரிய அபாயம் வந்து எங்களுக்கு இல்லை, நாட்டு மக்களுக்கு, எங்களுக்கும் சேர்த்து நாட்டு மக்களுக்கு தான். அதனால் நாட்டு மக்களுடைய நலனை கருத்தில் வைத்து தான் வந்து தேர்தல் உடன்பாடு அல்லது கூட்டணி மற்ற விஷயங்கள். அதனால் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் அந்த மாநில மக்களுடைய நலனுக்கு எதிராக சில விஷயங்கள் நடக்குதுன்னு சொன்னால், வேறு சில காரணங்களுக்காக கூட்டணி என்று இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்க முடியாது. அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியாக அப்படி இருக்கும். இப்போ இன்னொரு ஒரு விஷயம் வந்து, திராவிட முன்னேற்ற கழகம் தன்னோட தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பாக கொடுத்தது வந்து என்னென்னா, வந்து பெண்களுக்கு வந்து ஊக்கத்தொகை, அதாவது அதை உரிமை தொகைன்னு சொல்லி வெளியிட்டிருந்தாங்க. அது வந்து இப்போ வந்து நடைமுறைக்கு வரவிருக்கு. அதில் வந்து குறிப்பாக ஒரு லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த தகுதியெலாம் இருந்தால் தான் வந்து அந்த ஊக்கத்தொகை வந்து சரி அந்த உரிமை தொகை வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதிரி சொல்லி, இப்போ வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆனால் தான் தர முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து நேர்முரணாக இருக்குது அப்படின்ற மாதிரி வலதுசாரி தரப்புலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பெண்ணாக வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெண்ணான்னு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, யாராக இருந்தாலும் பார்க்கலான்னு வைங்க. அதனால் ஜனநாயக மாதர் சங்க உறுப்பினராக, மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினராக இதை எப்படி பார்க்குறேன்னா, முதல்ல வந்து இந்த கான்செப்ட் வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்தப்பவே நாங்கள் வந்து வரவேற்றோம். ஏன்னா பெண் வந்து அவரவர் வீட்டில் செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு அங்கீகாரமே கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த 1000 ரூபாய். இது வந்து இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில் போதுமா போதாதா அதெல்லாம் வந்து நம்ம பேசுகிற விஷயத்துக்கு அப்பாற்பட்டது. இது வந்து அந்த வீடுசார் பணியை அங்கீகரித்து தரப்படுகிற விஷயங்கிற முறையில் நாங்கள் வந்து அதை ஆதரித்தோம். இப்போ வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து 2-3 விஷயங்கள் ஆலோசனையாக வைக்கிறோம். ஒன்று வந்து குடும்ப வருமானம் வந்து 2,50,000 கீழே இருக்கணும். அப்படின்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 20,000-21,000 வருது. ஒரு 2-3 பேர் அந்த குடும்பத்தில் வந்து 6,000-7,000 சம்பாதிச்சாலே அந்த லிமிட்டை தாண்டி, ஆகவே அந்த லிமிட்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணுங்கிறத கேட்டிருக்கோம். அதே போல் உள்ளாட்சி உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு வந்திருக்கு. இப்போ இவங்க யாருக்கும் வந்து அரசு ஊதியம்லாம் கொடுக்கறது கிடையாது. அதனால் அவங்களையும் வந்து இதில் சேர்க்கணும். மூணாவது வந்து உதவித்தொகை, இதர உதவித்தொகை பெறுபவர்கள், மாற்றுத்திறனாளிகள் தவிர மற்றபடி வந்து முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன், கணவனால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோர் பென்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குறவங்களுக்கு இது கிடையாதுன்னு வந்திருக்கு. இதில் நாங்கள் என்ன ஆர்கியூ பண்ணுறோன்னா, உதவித்தொகையோட நோக்கம் வேறு, உரிமைத்தொகையோட நோக்கம் வேறு. அதனால் அந்த உதவித்தொகை பெறுபவர்கள் ஏழைகள் தான், அவங்களுக்கு கூட ஒரு 1,000 கிடைக்கிறதுனால தப்பு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற யோசனையை நாங்கள் வந்து தமிழக அரசுக்கு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக. பிரிஜ் பூஷன் சிங் வந்து மல்யுத்த வீரர்களுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஒரு புகார் வந்தது, அதில் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போது பிரிஜ் பூஷன் சிங் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளர் வந்து போய் பேட்டி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் ரிசைன் பண்ணணும்னு சொல்லும்போது கதவை மூடும் போது தெரியாம உடஞ்சிருச்சு எஃப்ஐஆர் போட்டிருந்தா இதெல்லாம் யாரு கேட்க போறா? பிரஸ் எங்க கேட்க போகுது? இது வந்து பிரிஜ்பூஷன் சரண் சிங் ஒரு உதாரணம்.
நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியா பாலியல் ஜனதா கட்சியான்னு ஜனங்க கேள்வி கேட்குற அளவுக்கு அவ்வளவு பாலியல் குற்றவாளிகளை வந்து உள்ளே வச்சுருக்காங்க, ஊழல் பேர் வழிகளை உள்ளே வச்சுருக்காங்க, குட்கா கடத்தினவரை உள்ளே வச்சுருக்காங்க, உளவு சொன்னவரை வந்து உள்ளே வச்சுருக்காங்க, வெடிகுண்டு தயாரித்து விபத்தில் இறந்தவங்க அதாவது அவங்களே தயாரித்து அவங்களே வந்து அதில் போனவங்க அவங்கெல்லாம் வந்து உள்ளே இருக்காங்க. எல்லா விதமான சமூக விரோத செயல்களை செஞ்சவங்களையும் கூடாரமாக வைத்துக்கொண்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்குறது நியாயமே இல்லை. யாராவது புகார் கொடுத்தா போய் அவங்கள மிரட்டி அந்த போக்சோ புகாரை கூட வாபஸ் வாங்க வைக்கிற ஏற்பாடு. ஏன் இவரை கைது பண்ண மாட்டேங்கிறாங்க? 6 முறை எம்பி, உத்தரப்பிரதேசம் வந்து அவங்க கோட்டையாக வச்சுருக்காங்க. இவர் இருக்கக்கூடிய தொகுதி மற்றும் அவருடைய சுற்றுப்புற பிரதேசத்தில் இவருடைய காஸ்ட், இவருடைய கம்யூனிட்டி, இவருடைய செல்வாக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள செந்தில் பாலாஜி மாதிரி சொல்கிறீங்களா? செந்தில் பாலாஜியோட கம்பேர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. ஆனால் பிஜேபியில் இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் வந்து தவறே பண்ணலை அல்லது தவறு பண்ணார் அப்படின்னு எந்த முடிவுக்கும் நாங்கள் போகலை. அது வந்து விசாரணையில் வரட்டும். ஆனால் அந்த கைது செய்த விதம்ங்கிறது நிச்சயமாக அமலாக்க பிரிவு வந்து செலக்டிவாக எதிர்கட்சிகளை வேட்டையாடுகிற அந்த ஒட்டுமொத்த ட்ரெண்டோட ஒரு பகுதிங்கிற முறையில் தான் நாங்கள் வந்து அதை விமர்சிக்கிறோம். அதனால பிரித்பூஷன் சரண் சிங் போன்றவர்கள் மீது கை வைத்தால் ஓட்டு போயிடும். அப்போ வந்து அவங்க ஓட்டத்தான் முக்கியமாக பார்க்குறாங்க, பெண்களுடைய நலன்லாம் இல்லை. அப்போ வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பதற்கு இவ்வளோ விருதுகளை வாங்கி பதக்கங்களை வாங்கி கூச்சிருக்கிறவங்க குயோ முறையோன்னு எத்தனை காலம் வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றுமே பண்ணலையே. ஆனால் மேம், செந்தில் பாலாஜி இஷ்யூ பற்றி நீங்கள் பேசுனீங்க, ஆனால் அவர் வந்து இப்போது அவர் மேலே ஒரு பெரிய விமர்சனம் வந்துச்சு. ஒவ்வொரு ஒயின் ஷாப்லேயும் பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறதா வந்து நிறைய காணொலிகள்லாம் ட்விட்டரில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து சமீபத்தில் ஒரு காணொலியில் வந்து 10 ரூபா எதுக்கு அதிகமாக வாங்குறீங்கன்னு மறுபடியும் ஒருத்தர் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. உங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த காவல்துறையை தான் வந்து பாரபட்சமே பார்க்காம அவரை வந்து ரொம்ப மோசமான முறையில் வந்து அடிச்சிருந்தாங்க. நீங்கள் அந்த வீடியோ காணொலியை பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல, பார்த்துருப்பீங்க. ஸோ அது அது எப்படி மேம் பார்க்குறீங்க? ஏன்னா வந்து பிரித்பூஷன் சிங்கோட இஷ்யூ பற்றி பேசும்போது அவங்களோட பிஜேபியோட கொடூரமான செயல்களை வந்து நீங்கள் வந்து சித்தரிக்கிறீங்க, ஆனால் இதை வந்து நீங்கள் மறந்துடுறீங்களோ அப்படின்ற மாதிரி. இல்லை, இப்போ இதில் கூட கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதிக்கு பெரிய போராட்டம் நடத்தியிருக்கோம். வேங்கை வயல் பிரச்சனையில் இப்போ வரைக்கும் யாரையும் கைது பண்ணலங்கிறத நாங்கள் வந்து சுட்டி காட்டியிருக்கோம், அங்கே இயக்கம் நடத்தியிருக்கோம். திருச்சியில் இருக்கிற சிபிசிஐடி, இதை விசாரிக்கிற சிபிசிஐடி அலுவலகத்துக்கு முன்னால் நாங்கள் வந்து போராட்டம் நடத்தியிருக்கோம். எதை நாங்கள் கேட்கலை? அதே போல் அந்த பல்பீர் சிங், பல்பிடுங்கிய பல்பீர் சிங், அதுக்கு பெரிய போராட்டம் நடத்தினோம். செங்கல்பட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். கிருஷ்ணகிரியில் சித்தூர் போலீஸ் பண்ண அநியாயம் தமிழக போலீஸ் இன்னும் கூட அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஆகவே அதுக்காக நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கோம். நீங்கள் வந்து சரண் சிங், பிரித்பூஷன் சரண் சிங்கோட நேரடியாக இங்கே கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற போலீஸ் செய்யக்கூடிய அராஜகங்கள், மனித உரிமை மீறல்கள், இதை வந்து நாங்கள் ஆரம்பத்திலிருந்து அதிமுக ஆட்சி காலத்திலையும் கடுமையாக எதிர்த்திருக்கோம். திமுக ஆட்சி காலத்திலையும் எதிர்ப்பதற்கு நாங்கள் தயங்கினதே கிடையாது. இதுவரை நமது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதில் கூறிய தோழர் வாசுகி அவர்களுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.